பொள்ளாச்சி அடுத்த ஆத்துப்பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். பழங்குடியினரான இவர் தந்தையை இழந்து தாய் மற்றும் சகோதரருடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நீட் தேர்வு எழுதிய ராதாகிருஷ்ணன் கடந்த வாரம் வெளியான முடிவில் 406 மதிப்பெண் பெற்று 185,000 இடம்பிடித்துள்ளார். இப்ப எனக்கு 18 வயசாகுது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் முடிச்ச உடனே அங்க எனக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்து சொன்னாங்க, நீங்க நீட் எழுதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நீட் எழுதினேன். அப்போ நீட் எழுதும்போது எனக்கு அப்போல்லாம் அதை பற்றி நீட்டை பற்றி எதுவும் தெரியாது அதிகமாக. அங்கே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது கொஞ்சத்தை வச்சு நான் எழுதினேன். அப்போ 169 மார்க் வாங்கி இப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் மெரிட்டில் சீட் கிடைக்கல. பரவாயில்ல, நீ இன்னொரு டைம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த குரூப் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் உதவி பண்ணி என்னை ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோச்சிங்க்கு அலோவ் பண்ணாங்க. அப்படியே சேர்த்து விட்டாங்க. நான் அங்கே வந்து நல்லா படித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டேன். இந்த வாட்டி நான் 406 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி எங்கள் கேட்டகரியில் 406 மார்க் வாங்கினாலும் எனக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் நம்பிக்கை இருக்குது. நீட் தேர்வு கண்டு மாணவர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. முனைப்புடன் படித்தால் தேர்வு மிகவும் எளிமையானது என்றார். ரெண்டு பசங்களுமே எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாருங்க. அவன் ஒன்றா ரெண்டாவதுலேருந்து ஹாஸ்டல் தான் தங்கி படிக்க வச்சோம். ரெண்டு பேர்த்தையுமே படிக்க வச்சுங்காட்டி அம்மா பசங்க இல்லாமல் தான் ரெண்டு பேருமே வளர்ந்தாங்க. அப்போது நான் என்னை எல்லாம் சொன்னாங்க, இந்த வயசுலேயே பசங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டியா, எப்படி என்ன எதனால பின்னாடி விட்டு முன்னாடி பேசினவங்களாம் நம்பா பேர் இருக்காங்க சார். இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொண்டு போய் மனத்தை எடுத்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க சார். நினைக்கிறேன் நல்லா போய் படித்து அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். போன வாட்டி எழுதினப்பவும் சரி பரவாயில்லடா இன்னொரு வாட்டி எழுது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். அதிலும் சரி குரூப் அந்த மேட் குரூப்காரன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க. டெட் போஸ்க் ஹாஸ்டல் அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க சார். அவங்க படிக்கிறதுக்கு படிக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தங்காட்டி இந்த வாட்டி பரவாயில்ல, 406 மார்க் எடுத்து எங்கள் இதுலேயே அவன் தான் ஃபஸ்ட்டு மருத்துவராக போகிறாங்க சார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். என் பையன் படிச்சு இந்த மாதிரி ஆனதுக்கு